வணக்கம், நான் தான் உங்களோட ஜோசுவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இப்போ நம்ம ஹைவேல தான் இருக்கோம். போன வாரம் சொல்லியிருந்த அந்த வண்டி என்ன இருக்குது, இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், காட்டிதான் ஓனர் வந்து இவர் தான் ஓனர். ப்ரோ, இது வண்டி ரெடி பண்ண மொத்தம் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 10,000 ரூபா ஆயிருக்கு. 10,000 ரூபான்னு சொல்லமோ நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளால தான் நிற்கும். உங்களுக்கும் பண்ணலாம் வேணும்னா பாருங்கள், வண்டியில் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு கிளியராக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வண்டியை ஃப்ரண்ட் லேண்டு பார்க்கலாம். 220 நார்மல் பபுள் வைசர் போட்டிருக்கு, அப்புறம் கூலிங் பிளாக் கொட்டியிருக்கு. நம்பர் பிளேட்டில் நம்ம ஃப்ரேம் போட்டிருக்கு. நம்பர் பிளேட் இது ஒரிஜினல் நம்பர் பிளேட்டு தான். மர்க்கார்டில் சின்னதாக ஒரு லோகோ. அடுத்து மவுண்ட் இண்டிகேட்டர் வச்சுருக்கு. வண்டி வேற லெவலில் தான் இருக்குது லுக்கெல்லாம். அண்டர்பெல்லி வந்து ப்ரோ, இது அண்டர்பெல்லி ஆதுங்க ஸ்ப்ளண்ட்ருக்குதுல்லாம். இது அண்டர்பெல்லி வந்து ஸ்ப்ளண்ட்ருக்குது தான். கீழே வந்து லோகோஸ் போட்டிருக்கு. இதுதான் ப்ரோ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நேமு, Hyper220. யாராவது ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் உள்ளே போய் ஃபாலோ பண்ணி அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வண்டியோட நேமு டெசி, அவ்வளோதான். வேறு வண்டி மோடிஃபைன்னு வச்சா எக்ஸ்ட்ராக்ஸ் போட்டிருக்கு, ஆக்ரோபவிக் எக்ஸ்ட்ராக்ஸ். இது வந்து சவுண்டு எப்படி இருக்கும்னா, சவுண்டு ரொம்ப நல்லா தான் இருக்கும். சவுண்டு வெயிட் பண்ணுங்கள், காமிச்சு தரேன். பேக்கில் இண்டிகேட்டர் போட்டிருக்கு. இண்டிகேட்டரும் நல்ல ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. பேக் வந்து எதுவும் கட் எதுவும் பண்ணலை, ஸ்டாக்கு தான் அப்படியே போட்டிருக்கு. பேக்கில் அப்புறம் டேஞ்சர் லைட்டும் கொடுத்துருக்கு. டேஞ்சர் லைட்டில் என்னமோ சின்னதாக 2 ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு, அது பெருசாக எதுவும் தெரியல. அப்புறம் டிஸ்கவர் கேரியர் ஒன்று கொடுத்துருக்கு. டிஸ்கவர் சாரி, இது 150 கேரியர். ஸ்டிக்கரிங் வந்து பண்ணிட்டு இது பேக்கு இது ஸ்டிக்கரிங் பண்ணி அதுக்கு மேலே கிளியர் அடிச்சுக்காங்க. அதனால தான் அந்த ஸ்டிக்கர் எதுவுமே தெரியாமல் ரொம்ப இதாக இருக்குது, பாலிஷிங்காக இருக்குது வண்டி. அப்புறம் டேங்கில் கார்பன் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. க்ரிப்பு வந்து இது எஃபிசெட் மாடல் க்ரிப்புன்னு நினைக்கேன். ஆமாம், இது எஃபிசெட் மாடல் க்ரிப்பு தான். சவுண்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சு தரேன். சவுண்டு நல்லா தான் இருக்குது. டிபி கில்லர் போட்டிருக்கு இப்போ, அதான் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. வண்டி ட்ராட்டில் பண்ணும்போதே நின்ன இடத்துல நின்று ஆடுதுங்க. சவுண்டு நல்லா தான் இருக்குது. ஆக்ரோ பைக்குன்னு சொன்னாலே சவுண்டு நல்லா தான் இருக்கும். கசாடு கொடுத்துருக்கா? இல்லை இல்லை, இண்டிகேட்டர் நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப அருமையாக தான் இருக்குது இண்டிகேட்டர். ட்ராப்பிங் பண்ணது வந்து மோட்டோர் ராப்பர் தான், எப்பவும் போல் நம்மளை தான். ஃப்ரண்ட்டு மவுண்ட் இண்டிகேட்டரையும் காமிச்சு தரேன். ஃப்ரண்ட் மவுண்ட் இண்டிகேட்டர். இப்போ நம்மளோட இந்த Hyper220 டெசி பைக்கோட ஃபுல் வீடியோ நம்மளோட அக்கௌண்ட்ல போட்டிருக்கு. ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. இவர் தான் வண்டியோட ஓனர். இவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நேமும் கீழே நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக உள்ள போய் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட உடனே அப்படி கொடுத்துட்டாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அக்கௌண்ட்டுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.